இந்த பல்குச்சம்லாம் ஓடியே போய்டும் இந்த பல்குச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு தருணத்துல யாராவது உணர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க இந்த பல்குச்சத்தை போக்குறதுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை நமக்கு உதவும் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க குளிர்ச்சியா இல்லைன்னா அமிலத்தன்மை வாய்ந்த எதாவது ஒண்ணு வெளிப்படுத்தும் போது தான் இந்த பல்குச்சம் அப்படிங்கிற உணர்திறன் பற்கல்ல உருவாகுது இது வலிமிகுந்ததும் கூட இதுக்கு மருத்துவ சிகிச்சை அப்படிங்கறது அவசியம் அப்படின்னாலும் தவிர்க்க முடியாத நேரங்கள்ல நீங்க வீட்டு சிகிச்சையவே எடுத்துக்கலாம் அந்த வகையில வாய்வழி ஆரோக்கியத்துக்கு அத்தியாவசியமானது தேங்காய் எண்ணெய் இதுல பலவிதமான நன்மைகள் இருக்கு இந்த தேங்காய் எண்ணெயில வலி நிவாரணி அண்ட் அலர்ஜிக்கான எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுனால இது பல்வழியையும் பல் கூச்சத்தையும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பல் கூச்சம் இருக்கும் அதை வாயில ஊத்தி பல்லுல எல்லா இடங்கள்லயுமே படுற மாதிரி நல்லா கொப்பளிச்சுக்கிட்டே இருங்க ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வாயில இந்த எண்ணெயை வச்சு நல்லா கொப்பளிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு துப்பிட்டீங்கன்னா ரெகுலரா இது ஒன் வீக் பண்ணீங்கனாவே போதும் இந்த பல் கூச்சத்துல இருந்து உங்களுக்கு சீக்கிரமாவே விடுதலை கிடைக்கும் அண்ட் அடுத்ததான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் கலுப்பு இந்த கல்லுப்ப வச்சு எலிகள் மேல சில ஆய்வுகள் நடத்திருக்காங்க அப்போ எலிகளுக்கு இயற்கையா ஏற்படக்கூடிய வீக்கம் அண்ட் செயற்கையா அடிப்பட்டதுனால ஏற்படக்கூடிய வீக்கத்தை இந்த உப்பு நீரால குணப்படுத்திருக்காங்க அதனால உங்க வாயில ஏதாவது அலர்ஜியோ ஈர்கள்ல வீக்கம் ஏற்பட்டு அதனால பல்கூச்சம் ஏற்பட்டு பல பிரச்சனைகள் உங்களோட வாயில ஏற்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த கல்லுப்ப போட்டுக்கிட்டு வாயில ஊத்தி எல்லா இடங்கள்லயுமே படுற மாதிரி நல்லா கொப்பிடிச்சு துப்பிருங்க தினமும் ரெண்டு தடவை இதை செஞ்சுட்டு வந்தீங்கனாவே போதும் இந்த கூச்ச உணர்வும் போயிடும் அதே மாதிரி ஈர்கள்ல ஏதாவது காயங்களோ இல்ல வலியோ ஏற்பட்டு வீக்கம் ஏற்பட்டிருந்தாலும் அதுவும் சரியாயிடும் அண்ட் நெக்ஸ்ட் பூண்டு இந்த பூண்டு பாத்தீங்கன்னா அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியது இது வாய்வழி கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய குணங்களை கொண்டிருக்கு அதனால இந்த பூண்டு உங்களுடைய பல் உணர்திறன் தொடர்பு கொண்ட வலியையும் பல் கூச்சத்தையும் போக்கி செம்மையா ப்ரொடெக்ட் பண்ண உங்களோட பற்களை இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் ஒரே ஒரு பல் பூண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க ரெண்டையுமே ஒன்னா இடிச்சு நார்மலாக பேஸ்ட்டு போட்டு ப்ரஷ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பல்கூச்சம் இருக்கிற இடத்துல பல் ஃபுல்லாகவே இதை நல்லா தடவி விட்டுருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் அதை அப்படியே வச்சுருங்க நார்மலாக பச்சை தண்ணிலையோ இல்லை மிதமான சூட்லேயோ நீங்கள் வாய் கொப்பளிச்சிங்கன்னா இந்த பல்கூச்சம் ஓடியே ஓடிடும் அண்ட் இதே மெத்தடில் நீங்கள் சின்ன வெங்காயத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் பல்கூச்சத்தை போக்கிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் பல் சொன்னாவே எல்லாருமே கிராம்பை தான் தேடுவாங்க அந்த மாதிரி கிராம்பு ரொம்ப ரொம்ப இயற்கையாகவே நுண்ணுயிர் கொல்லி பண்புகளில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னாக இருக்கு

விட்டமின் பி டுவெல் குறையா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ பி டுவெல் எதில் அதிகமா இருக்கோ அதை செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க இதனால சீக்கிரமாகவே இந்த இருந்து நீங்கள் விடுதலை அடையலாம் அண்ட் பாலை விட டூ பர்சன்டேஜ் தயிரில் அதிகமான கால்சியம் இருக்கிறதுனால நீங்கள் கெட்டி தயிரை கூட எடுத்து இந்த பல்கூச்சத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ டெய்லி கப் தயிர் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட உடம்புக்கும் நல்லது அதே சமயத்தில் இந்த பல்கூச்ச பிரச்சனையிலேருந்தும் நீங்கள் நிவாரணம் பெறலாம் பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இயற்கை குணம் மாறாத பாலசங்கா அக்ஷயா பருப்புகள்